சாட்சி பிச்சை சுவாமி. பிச்சை சுவாமிகளோட ஜீவ சமாதி. ஆமாம் சுவாமி சொல்லுங்க. சாமியோட பேர் வந்து பிச்சை பாக்கியநாத சாமியான பேர். அவர் முன்னாள் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஒரு 40 வருடத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் டவுனுக்குள்ளே வந்து வெள்ளை விநாயகர் கோயில்கிட்ட தங்கியிருந்தார். முன்னாடி மக்கள்கிட்ட அறிமுகமாகி பிச்சை சாமிகள் கொடிமட்ட சாமிகள் அப்படின்னு பேர் வாங்கி மக்களுக்கு நிறைய தரிசனம் பண்ணி நிறைய பேர்த்து நோயை தீர்த்திருக்காரு. நிறைய பேர்த்து கஷ்டங்களை நீக்கியிருக்காரு. கரும உலையை நீக்கியிருக்காரு. அவரை அடித்து புண்ணியம் பெற்றதில் 400 தான் என்னை 3 முறை அடிச்சிருக்காரு. இந்த பக்கம் பல்லெல்லாம் விழுந்திருக்கு எனக்கு அவர் அடித்ததில்ல. ஆனால் எனக்கு பெரிய நோய் இருந்தது, என்னை விட்டு நீங்கி போயிடுச்சு. மாத்திரை இல்லாமல் நான் பாராண்டுக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி சாமி வந்து நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் செய்துக்கிட்டு இருந்தார் இருக்கார். கடந்த வருடம் இதே நாளில் ஜோதியானார். இப்போ வந்து ஜீவசம் அமைச்சிருக்காங்க. உருவம் இல்லாமல் இருந்தாலும் இப்பொழுதும் மக்களுக்கு நிறைய அருள் பாய்க்கிறாரு, பேசிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து மக்கள் வந்து அவருடைய தரிசனத்தை பெற்று பரிபூர்ண கடாட்சம் பெற்று வாழ. சுவாமிகள் பேர் வந்து ஐயா நடமாட்டிருக்கு நான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஐயா வந்து தசம் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து நல்ல உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. சுவாமிகள் வந்து அவர் அனுகிரகம் பெற்று அப்பா அவர் அடிபட்டார். அதுக்கப்புறம் அப்பாவோட உடல்நிலை நல்லாயிருச்சு. நிறைய மாற்றங்கள் இருக்குது எங்கள் வாழ்க்கையில், நிறைய மாற்றங்கள் பெற்று கொடுத்துருக்காரு. ஐயாவோட அருள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு என்ன மிகப்பெரிய மாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கு. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்மளோட சுவாமிகளோட தரிசனம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வாங்க நம்ம பக்தர்கள் எல்லாருக்கும் என்ன மாதிரி வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பண்ணியிருக்காருன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கண்ணா. சாமி நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் பண்ணியிருக்காரு. வர்றவங்க எல்லாத்துக்குமே அவருடைய ஸ்லாங்கில் அது புரிஞ்சுக்குவாங்க. அவர் அருள் புரியல் ஸ்டைலில் வேற மற்ற சித்தர்களுக்கும் சாமிக்கும் உள்ளதாக நல்லா க்யூராகி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா டைம் ஆ டைம் எல்லாருமே ஒருத்தரும் வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த குரு பூஜை நடக்கிறது, அந்த குரு பூஜை ரொம்ப விமோசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குரு பூஜை எல்லாம் கலந்துக்கணும். ஐயாவோட ஆசையை எல்லாம் தரணும். நான் எப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தேனோ அதே மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க பிரச்சனையை இப்போ சொல்கிறாங்க. அடுத்து ஒரு சில தினங்கள்லேயே அவங்களோட பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணுது. எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு இங்கே வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லோரும் வரணும். நன்றி. நன்றி அண்ணா. ஐயா நாங்கள் நிறைய தடவை போய் சந்தித்து பார்த்துருக்கோம். நிறைய இவரை பார்த்து ஒரு வித்தியாசமான குணங்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒரு இவரை தரிசனம் பண்ணுறது அடித்தா இவருக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் பண்ணுறது நிறைய நாங்கள் கண்ணார பார்த்து தெரிஞ்சுருக்கோம். நிறைய அந்த மாதிரி நடந்துருக்கு. நானும் அது மாதிரி ஒரு தடவை அடி வாங்கியிருக்கேன். 2-3 தடவை நானும் அவரை சந்தித்து பார்த்துட்டு இருந்தேன். அவரை பார்த்ததுலேருந்து ஒரு வித்தியாசமான மாற்றங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. இன்னும் நிறைய நடக்கணுன்றது நான் கடவுளை பார்த்துருக்கேன். ஸோ இவங்க எல்லாம் ஐயாவோட தரிசனம் பெற்று வாழ்க்கையில் எந்த பிரச்சனை தீராதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அந்த பிரச்சனைகள்லாம் தீரப்பெற்று திரும்ப தரிசனம் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாரும் இதே மாதிரி வந்து ஐயாவோட அருளை பெறணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலை அடிமை சேனல் சார்பாக. சுவாமியோட பக்கத்து தெருவில் நாங்கள் இருந்தோம். சின்ன பிள்ளைலேருந்து நாங்கள் பார்த்துருக்கோம் வச்சுருக்கோம். ஆனால் அதிகமாக நாங்கள் சரி எதேச்சியாக போவோம் வருவோம். அவரை இப்போ அதிகமாக பார்ப்போம் போயிட்டு வருவோம். ஆனால் நிறையா பக்தர்கள் வெளியூர்லேருந்து நிறையா வந்து பக்தர்கள் வந்து சாமியை 7 மணிக்கே வரிசையில் நிற்பாங்க. இப்போ சமீபத்தில் அதிகமாக பொடிமட்டை அதெல்லாம் போடுவாங்க, காசை போடுவாங்க. சாமிக்கு இஷ்டமாக இருந்தால் ஆசீர்வாதம் பண்ணுவார், இல்லைன்னா அவர் பேசாமல் இருப்பாருங்க. ஓய்வுட்டையும் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது தீராத கஷ்டங்கள் தீர்த்து வச்ச அனுபவங்கள் எங்களுக்குன்னு வேண்டி வந்திருக்கிறோம். அடிக்கடி பார்க்கற பக்கத்துலயே இருப்போம், பக்கத்துல சந்துக்குள்ளேயே இருப்போம், உட்காந்துருப்போம். திண்டுக்கல்ல சந்துக்குள்ளே இருப்பாரு.
பர்பஸாக அவர் வேண்டியிருக்கோம். இப்போ தான் இனிமேல் தான் நாங்கள் புதுசாக வேண்டியிருக்கோம். இப்போ வந்து புதுசாக ஜீவசமாதியான பின்னாடி வேண்டியிருக்கோம். உயிரோடு இருக்கும்போது இருக்கோம், இப்போ வந்து ஜீவசமாதின்னு வர்றோம். எப்பயுமே சித்தர்கள் பக்கத்தில் இருக்கும்போது நம்மளால் தெரியாது. அவர் போன பின்னாடி இப்போ அவரை வந்து அங்கே பக்கத்தில் பார்க்கறத விட இப்போ அவரை தேடி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பக்கத்தில் இருக்கும்போது விட்டுருவோம், பக்கத்துலேயே தான் இருந்தோம். டெய்லி காலையில் ஜாமான் வாங்க போக வர இல்லை அவர் அங்கே இருப்பார், நாங்கள் பாட்டு போயிடுவோம். இப்போ என்னன்னா சம்ம ஜீவசமாதியான பின்னாடி தெரியும் தேடி நாங்கள் வரணும்னு எங்களுக்கு ஒரு இது வந்துருக்கு. வரணுன்ற அந்த பிராப்தம் இப்போ தான் வந்து வரணும், அவரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் அங்கேருந்து வந்துருக்கோம். நன்றிம்மா. கண்டிப்பாக சேனலை சேர்த்து விட்ருங்க. இப்போ நம்ம பார்க்கறது தான் சுவாமிகளோட மூத்த மகள் பாரதி அக்கா. இப்போ பாரதி அக்கா அவங்க குடும்பத்தில் சுவாமிகள் மட்டும் கிடையாது, சுவாமி எந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தை ஆட்கொண்டிருக்காரு அப்படின்றத நம்மளுக்காக விரிவாக சொல்லுவாங்க. சொல்லுங்கக்கா. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா கலம்பு. நம்ம தாத்தா பேர் வந்து தனபால், பாட்டி பேர் வந்து மணிமந்திரம், அப்பா பேர் வந்து பாக்கியநாதன். நம்ம தாத்தா இதே மாதிரிதான் இருந்தார். சேசாத்ரி சாமி சிசியரை நம்ம தாத்தாவுடைய இடத்துல தான் ஜீவசமாதி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஜீவசமாதி வழிபட்டவங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தாத்தா பார்த்து நின்றார். தாத்தாவுக்கு 5 பசங்க, ஒரு மகள். அவங்க 4 பேர் ஆர்மி தான். தாத்தாவோட பசங்க 4 பேருமே ஆர்மி, நம்ம தாத்தாவும் ஆர்மி. எல்லோருமே சாமி பக்தி உள்ளவங்க தான் எல்லாமே குடும்பத்தில். ஃபஸ்ட்டு நம்ம குலசாமியை கும்பிட்டு தான் எல்லாமே லீவ் வந்தால் நிலத்துக்கிட்ட போய் குலசாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்து தாத்தா. தாத்தாவுக்கு நெக்ஸ்ட்டு பெரியப்பாங்களாம் கூட இருப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க. அப்பாவுக்கு ஜாஸ்தி, அப்பா போகிற இடம்லாம். அப்பா எந்த வயசில் இந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து சன்னியாசத்துக்கு தனியாக வந்தார்? 40 வயசில் தனியாக வந்துட்டார், திண்டுக்கலுக்கு வந்துட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்து சாமி பக்தி அதிகம், சுவாமி பக்தி அதிகம். அப்பா லீவ் வந்தாருன்னா 2 மாதம் எங்களுக்கு கோயிலுக்குள்ள தான் ஜாஸ்தி கூட்டிட்டு போகிறது. அந்த 2 மாதம் லீவ் கோயிலுக்கு போயிட்டு லீவ் வச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பூஜை ஆனால் விநாயகர் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். 5 மணிக்கெலாம் இருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் பச்சை தண்ணி கூட்டி விட்டுருவாரு. 5 மணிலேருந்து தினசரி ஒரு நாளைக்கு 9 கோயில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஸ்கூல் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி குடும்பத்தில். ஸோ வீட்டில் இருக்க எல்லாரும் ஒன்று நாட்டை காத்திருக்காங்க, இப்போ வந்து மக்களை காக்கிறதுக்காக ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இன்டர்நேஷ்னலில் அப்பா இந்திரா காந்தி அம்மா கிட்ட அவார்டு வாங்கினார். பாக்ஸரில் அப்பா வந்து பாக்ஸர், ட்ரெய்னர். இந்தியா முதல் படி எடுத்து அவ்வளோ பிரிட்டிஷ்காரங்க சைனாக்காரங்க தான் போவாங்க. அப்போ நம்ம இந்தியா போகிறதில்ல, ஃபஸ்ட்டு இந்தியா இராணுவம் தான் முதல் படி எடுத்து வச்சிச்சு அந்த பாக்ஸிங்க்கு. அந்த முதல் படியிலே அப்போ தான் தைரியமாக போய் முன்னாடி நின்று முன்னாடி போய் நின்னார். நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நின்னார், ஜெயிச்சார். இந்திரா காந்தி அம்மா கிட்டே அவார்டு வாங்கினார், வேர்ல்டு லெவல் அவார்டு வாங்கினார் இந்திரா காந்தி அம்மா கிட்ட. இப்போ சுவாமியாக இருந்து எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாமே சக்ஸஸ், எல்லாமே சக்ஸஸ் வரவங்க சொல்கிறது பொதுமக்கள் எல்லாமே சக்ஸஸ். பிஸ்னஸ்ஸு, குடும்ப வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை, பசங்களோட வாழ்க்கை எல்லாமே சக்ஸஸ் ஆகுது எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அங்கே திண்டுக்கல்லே வெள்ள விநாயகர் கோயிலுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் வரும்போது எங்களையும் பார்க்குவாங்க ஜனங்கள் பொதுமக்கள், அங்கேயும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நன்றி அக்கா. நன்றி அண்ணா. ஏப்ரல் மாதம் ஐயாவோட முதல் குரு பூஜை. பொதுமக்கள் அனைவரும், பக்த கோடிகள் அனைவரும், அப்பா இடத்துக்கு எல்லா அனைவரும் கேட்டு வேண்டிக்கு. ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி முதல் குரு பூஜை ஐயாவோடது. ஐயாவோடது பக்தர்கள்லாம் வந்து அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அப்பாவோட அருளும் ஆசையும் எல்லாருக்கும், எல்லா பக்த கோடிகளுக்கும் கேளு. நன்றிம்மா. சொல்லுங்க அக்கா. நான் வந்து ஐயா இருக்கிற திண்டியில், ஐயா இருக்கிற இடத்துல தான் எங்களோட ஸ்டாண்டு. நாங்கள் 10 வருஷமாக ஐயா நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கூட்டம் வந்து அதிகமாக வந்து கோயம்புத்தூர் சென்னையிலேருந்து அதிகால வந்து 3 மணியாக பார்த்தோம்னா ஐயாவை சுற்றி நிறையா பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து நிறையா வந்து சக்ஸஸ் போகிற காரியமெல்லாம் ஜெயிக்கும் சொல்லிட்டு நிறையா வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்து அதிகமாக வந்து கோயம்புத்தூர் சைடு தான் வந்து அதிகமாக வந்துட்டுருக்காங்க. ஐயாட்ட வந்து அடி வாங்கினா ரொம்ப புண்ணியமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க.
அது அடிவானத்தில் நானும் ஒரு ஆள் தான், நான் ரெண்டு டைம் அடி வாங்கியிருக்கேன். ஆனால் ஐயாவை பார்த்தீங்கன்னா ஐயா மக்கள் வந்து நிறையா பொடிமட்டை தான் கொடுப்பாங்க. அந்த பொடிமட்டை நாங்கள் கண்ணிலே பார்த்துருக்கோம், நைட்டு நேரத்தில் பார்த்து கடித்து கையில் கொட்டிக்கிறாங்க, கொட்டி அப்படியே மூஞ்சிலே பூசிக்கிறாங்க. அது நாங்களாம் நேரில் பார்த்தோம். அதே மாதிரி ஐயா வந்து 40 வருஷம் குளிச்சதை நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் அவர் பக்கத்தில் போனால் ஒரு சின்ன துர்நாற்றம் கூட வந்தது கிடையாது. 40 வருஷம் சாப்பிட்டது கூட கிடையாது எங்களுக்கு, நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஒரு இட்லி ரெண்டு இட்லி வாங்கி கொடுப்பாங்க, அந்த ரெண்டு இட்லியோட பாதி தான் சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் டீ தான் கொடுப்பாங்க, டீவில் அவர் போய் கேட்க மாட்டாங்க. பக்கத்தில் விளையாடுறவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீ கடை இருக்குது, அந்த டீ கடையில் போய் நின்னாங்கன்னா அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி படுக்கிறதுல வந்து பழங்கள் பணங்கள் நிறையா வந்து கொடுப்பாங்க. அவர் பணத்தையும் மதிச்சதில்லை, பழங்களையும் மதிச்சதில்ல. அவருக்கு பிடிச்சுனா ஆய்க்குவார், பிடிக்கலையா போடனா போயிடணும் வந்துடணும், அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. அமாவாசை பௌர்ணமிக்கு அவர் பக்கத்தில் நெருங்க முடியாது, அவ்வளோ அபூர்வமாக இருக்கார். சந்துக்குள்ளேயும் போக முடியாது, மக்கள் அவரை பார்க்குறதுக்கு விட மாட்டார். சுற்றிக்கிட்டே இருப்பார், ஆளு மொத்தம் சேர சேர சுற்றிக்கிட்டே இருப்பார். அமாவாசை பௌர்ணமிக்கு நெருங்க விட மாட்டார் அவர், அவ்வளோ பெரிய மகன் அவர். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவை பற்றி பெருமையாலும் பேசியிருக்காங்க திண்டுக்கல்ல. அப்போங்க எங்களுக்கு காதில் செய்தி வந்துச்சு, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா மிகப்பெரிய கடவுள்லாம் சொல்லியிருக்காங்க பிச்சை சாமியை பற்றி. ஆனால் காதலாக தான் கேட்டிருக்கோம், அப்போ நாங்கள் அறிஞ்சதில்லை. இப்போ நாங்களும் ஆன்மீக லைனில் இருக்கனால ஒவ்வொரு சித்தரை நாங்கள் பார்க்கும்போது இவரும் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய மிகப்பெரிய கடவுள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்களை. உங்களுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது யார்? நம்ம அன்னைங்க ரெண்டு பேர் ஒருத்தவங்க சொன்னாங்க, பிச்சை சாமி திண்டு ஏதாவது நாகப்பட்டினத்துக்கு போனு சொல்லி சொன்னாங்க. அங்கே ஒரு சித்தரை பார்க்க போகிறதுன்னு சொன்னாங்க. அங்கே போனதுக்கு அந்த சித்தர் வந்து கோமலம் தான் கட்டியிருந்தாங்க. கோமணம் கட்டும்போது இது இருப்பாக எந்திரிச்சுவாருன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த கோமணத்தை உருகி பிழிஞ்சிருக்காங்க, வேறு தண்ணியாக ஊற்றிருக்குது. அப்போ அந்த சித்தர் சொன்னாங்கன்னா திருவாரூரில் தேர் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, அதை நான் அப்போ தான் அணைச்சுட்டுவாருன்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த காலத்தில் வந்து வானொலி மூலியமாக தான் நம்ம செய்தி கேட்டிருப்போம். அந்த அவங்க சொன்னது செகண்டில் அடுத்து வானொலியில் சொன்னாங்கன்னா திருவாரூரில் தேர் தீப்பிடிச்சிருச்சு அணைச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ வந்து அந்த சித்தர் வந்து அந்த ரெண்டு பேர்த்திட்ட கேட்டாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நாங்கள் திண்டியிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்டா இங்கே வரீங்க, மிகப்பெரிய கடவுள் அங்கே ஒரு தேருக்கானாடா அவனை விட்டுப்பட்டு எதுக்கடை எங்கேடா வந்தேன்னு சொன்னாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவோட பவர் எப்படி இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஐயா வந்து ஜீவசம்மதியாக இருக்கார். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார்னு மக்களுக்கு தான் தெரியும். நன்றிண்ணா. சரி, நிறைய சொல்லுவாங்க சித்தர்களே சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, அப்பா ஒரு ஸ்டார்மா, அவர் ஒரு ஹைலைட்டுமா, 108 சித்தர்கள்லயே அவர் தான் ஹைலைட்டு, அவர் ஒரு ஸ்டார்மா, அவர் யாருமே வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் 5 பேர், அப்பாவுக்கு பொண்ணுங்க எல்லாம் பொண்ணுங்க தான். அப்பா உங்க அம்மா பேர்? அம்மா பேர் வந்து பத்மாவதி, அப்பா பேர் வந்து பாகினி. நாங்கள் எல்லாம் பொண்ணுங்க தான். என் பேர் வந்து பாரதி, தங்கச்சி பேர் வந்து பவானி, இன்னொரு தங்கச்சி பேர் வந்து பரமசிவி, இன்னொரு தங்கச்சி பேர் வந்து பாகியலட்சுமி, சின்ன தங்கச்சி பேர் வந்து கடைசி தங்கச்சி பேர் வந்து பிரேமா. ஸோ 5 நட்சத்திரங்கள். இந்த ஐயா சொல்றாரு என்னைக்குமே அவர் வந்து அழுக்கான சட்டையோட பார்த்ததே கிடையாது அந்த திண்டுக்கல் மக்கள். புது சட்டை தான் புது சட்டையா இருக்கும். அவர் அழுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அழுக்கு சட்டையா இருக்கும். அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜவுளி கடைக்காரங்க புது வேஷ்டி சட்டையை அவருக்கு கொடுத்துருப்பாங்க, அவர் போட்டிருப்பாரு, அந்த மாதிரி தான் இருப்பார். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஆனால் அவர் இயல்பாக தான் போய் அந்த விளை விநாயகர் டீ கடைக்கு முன்னாடி டீ கடையில் இருப்பா, எப்போயாவது இருக்காங்க போய் நிற்பார். அப்புறம் அந்த எஸ்கேசிஸ் பக்கத்தில் வருவார், அப்புறம் அதுக்கு அந்த அந்த சந்துக்குள்ளேயே தான் அங்கே தான் இருப்பார். சொல்லுங்களா, குருவே சரணம், திருவடியே சரணம், ஸ்ரீலாஸ்டி பிச்சை சாமிகள் என்ற பாக்கியநாதன். ஐயா பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாங்க. எல்லா ப்ராப்ளமும் எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து சரி பண்ணி விடுறாப்பாங்க. எதனா ப்ராப்ளம்னா தான் அவங்களை அடிக்கிறாரு, எல்லாமே சரியாகிடுது. நோய் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணிடுறாங்க. நிறைய தரிசனமும் கொடுக்குறாப்ப ஐயாவோட அனுகிரகம் ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. இந்த இடத்துல வந்து போனீங்கன்னாவே எல்லா பிரச்சனைலாம் தீர்ந்துடும். எல்லோரும் ஐயாவோட ஜீவசமாதிக்கு வந்து அவரோட அருளுக்கு பாத்திரமாகணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.